மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், அரசரடி கிறிஸ்துவின் சபையின் போதகரும், கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் இணை ஆசிரியருமான சகோதரர் கிங்ஸ்லி ராஜா அவர்கள். கிருபையுள்ள வார்த்தை நேயர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடைய கிருபை சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள். வசனத்தினால் வரக்கூடிய வாழ்வையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் கிடைப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அருமையானவர்களே, கடந்த செய்தியில் நாம் சில காரியங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது என்று சொல்லி கடந்த செய்தியிலே தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அல்லது தேவனுடைய பார்வையிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது அல்லது அவரை தவிர்க்க முடியாது என்பதை குறித்து பார்த்தோம். ஏனென்றால் ஹீஸ் ஆம்னி பிரசன்ட், அவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார். அவர் நம்மை உண்டாக்கினபடியினாலே நம் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார், நம்முடைய செய்கைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறார் என்றெல்லாம் நாம் வசனத்தின் துணை கொண்டு தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் இரண்டு விஷயங்களை அதை போல தியானிக்க இருக்கிறோம் அல்லது செய்தியில கேட்க இருக்கிறோம். எவைகளிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது அல்லது எவைகளை தவிர்க்க முடியாது அப்படின்றதுல, மரணத்திலிருந்து நாம தப்பிக்க முடியாது தவிர்க்க முடியாது. மரணம் என்ற வார்த்தையை அநேகருக்கு ஒரு சோர்வை உண்டாக்கலாம். ஆனால் யதார்த்தமான உண்மை, மரணம் என்பது மனிதர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. ரோமர் 5:12 இவ்வாறாக சொல்லுகிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவம் இந்த உலகத்துல வந்துச்சு, அந்த பாவத்தினாலே மரணம் வந்துச்சு. சோ இதுதான், அந்த பாவத்திலிருந்து மரணம் வந்தபடினாலே பாவம் செய்கிற எல்லாரும் அந்த மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சோ தேவனுடைய இந்த திட்டத்திற்கு யாரும் தப்பிக்க முடியாது. ஏன் எல்லாருக்குமே மரணம் வரணும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா என்று நீங்கள் ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் 3:3. ஆம் பிரியமானவர்களே, நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் என்ற ஒன்றை சந்தித்தே தீர வேண்டும். அதற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கு தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அந்த வாழ்க்கைக்கு, கடவுளுடன் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு, அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த பரலோக வாழ்க்கைக்கு நாம் போக வேண்டும் என்றால், இங்கே அந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தருணத்துல நாம் அவருக்கு பிரியமாக, அவர் விரும்புகிறபடி பரிசுத்தமாக, நேர்மையாக, நீதியாக, வசனத்தின்படி வாழ்ந்தோம் என்றால் நாம் தைரியமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மரணத்தை சந்திக்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதை நாம மறந்து விட வேண்டாம். ஏன் இந்த மரணத்தை நாம தவிர்க்க முடியாது, தப்பிக்க முடியாது இதுல இருந்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, வசனத்துல இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எபிரேயருடைய புஸ்தகம் 9:27. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. அருமையானவர்களை பாத்தீங்களா, மரணம் பின்பு நியாய தீர்ப்பு, இது எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனும் இதை தவிர்க்க முடியாது. மரணத்தையும் சரி நியாய தீர்ப்பையும் சரி எல்லா மனுஷர்களும் சந்தித்தே ஆக வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 1 Corinthians 15:22 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மரணம் என்பது ஒரே மனுஷனாகி ஆதாமினாலே அவன் செய்த பாவத்தினாலே எல்லா மனுஷருக்கும் அவர்களும் பாவம் செய்வதனாலே வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு பிளெஸ்ஸிங் என்ன, நமக்கு இருக்கிற ஒரு ஆறுதலான விஷயம் என்ன அல்லது ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் எல்லாரும் பாவத்தில் மரித்திருக்கிற நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். When we are baptized in Christ, நாம கிறிஸ்துவுக்குள்ளாக திருமுழுக்கிலே கீழ்ப்படியும் பொழுது, பாவ மன்னிப்புக்காக கீழ்ப்படியும் பொழுது. அதனாலதான் இந்த திருமுழுக்கை வேதாமம் ரொம்ப முக்கியமானதாக நம்மை பார்க்க சொல்லுகிறது. பாவ மன்னிப்புக்குன்னு திருமுழுக்கு பெறாதவங்க யாராவது இருப்பீங்கன்னா,
தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதமாகிய கிறிஸ்துவுக்குள் ஆகிற அந்த விஷயத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெரும்படியாக உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். அந்த வழிய வேதாகமம் சொல்லியிருக்கிறபடியே நீங்கள் செயல்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு என்ன செய்யணும்னு வேதாகம முறைமை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம. சரிங்க, நாம பார்க்கும் பொழுது ஆதாமினாலே மரணம் வந்தது போல கிறிஸ்துவுக்குள் நமக்கு பரலோக வாழ்வு வந்திருக்கிறது, ஜீவன் வந்திருக்கிறது, நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. சோ இதனாலதான் நமக்கு மரண சாபம் இல்லை. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மனுஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னா தான் நம்ம அதை சாபம் என்றும் அதை நமக்கு ஒரு இழப்பு என்றும் நினைக்க வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற ஒரு செய்தி, ஒரு மிகப்பெரிய உண்மை சத்தியம் நமக்கு மிகுந்த பேரின்பத்தையும் பாக்கியத்தையும் நமக்கு தருகிறது பிரியமானவர்களே. ஆகையினாலே மரணம் ஜெயமாக இயேசு கிறிஸ்துவினாலே மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மரணம் என்பது எல்லாருக்குமானது, நியமிக்கப்பட்டிருக்கிறது மனுஷர்களுக்கு. சோ இதை நாம மறந்துவிடக்கூடாது. இன்னொரு விஷயத்த, இரண்டாவது காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது மரணம் என்பது நாம் தப்பிக்க முடியாதது, தவிர்க்க முடியாது இந்த உலகத்துல அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு, நம்முடைய அக்கௌண்ட்ஸை செட்டில் பண்ற அந்த டைம், நம்முடைய வாழ்க்கை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா, அதை நினைச்சுக்கிறோம் நான் பிறந்ததுனால அது என்னுடையதுன்னு இல்ல, அது நாம தேவனுடைய கரத்திலிருந்து நாம பெற்றுக்கொள்கிறோம், கடவுள்கிட்ட இருந்து நாம அதை பெற்றுக்கொள்கிறோம். அந்த வாழ்க்கையை நம்ம 60 வருஷமோ 80 வருஷமோ 100 வருஷமோ 110 வருஷமோ 120 வருஷமோ எவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு அதற்கான கணக்கை கொண்டு போய் கொடுக்கறது தான் நியாய தீர்ப்பு. அதற்கு தேவன், இந்த பரலோகத்தின் தேவன், நம்மை படைத்த தேவன், நியமித்திருக்கிற நபர் தான் இயேசு கிறிஸ்து. சோ அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் 2வது முறை வரும் பொழுது அவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போவார். மரித்த எல்லாரும் என்ன செய்வாங்க, உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர்களை அழைத்து கொண்டு போய் வலதுபுறமும் இடதுபுறமுமாக பிரித்து நியாய தீர்க்கப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை அடைவோம். அந்த நியாய தீர்ப்பு யாருமே தவிர்த்து விட முடியாது. நான் லைன்ல நிக்கிறேன், இந்த நான் நியாய தீர்ப்பு லைன்ல நிக்க மாட்டேன், எனக்கு அது வேண்டான்னு யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. எல்லாரும் நியாயம் தீர்க்கப்படுவோம். நியாய தீர்ப்புல எல்லாரும் நம்முடைய செயல்களுக்கான கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். இன்னைக்கு அந்தரங்கத்துல செஞ்ச பாவம், வெளியரங்கமா செஞ்ச பாவம், வார்த்தையினால் செய்த பாவம், எண்ணங்களினால் செய்த தீய எண்ணங்களினால் செய்த பாவம், இப்படி எல்லாவற்றிற்கும் நியாய தீர்ப்பு நாள் அது படம் மாதிரி ஓட போகுது. நம்முடைய பாவங்கள் நாம யாருக்கெல்லாம் தெரியாது நினைச்சோமோ அது எல்லாருக்கும் அங்க பகிரங்கமா தெரிய போகுது. அவைகள் எல்லாவற்றுக்கும் நாம் கணக்கை ஒப்புவிக்க வேண்டும். இது உலகத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா, கையில காசு இருக்குது, கடைக்கு போறோம், காசு கொடுத்து பொருள் வாங்குறோம், பொருள் வாங்கினோடனே கணக்கு பாக்குறோம், 50 ரூபா கொடுத்து 30 ரூபா பொருள், மீதி 20 ரூபா, அந்த மாதிரி கணக்கு பாக்குறோம் இல்லையா. இதே மாதிரி தேவன் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். உன்னிடத்துல வாழ்க்கையை கொடுத்தேன், இத்தனை வருடம் நீ வாழ்ந்தாய், இதெல்லாம் செஞ்ச, இதெல்லாம் நீ எனக்கு விரோதமா செஞ்ச, நான் சொன்னதுக்கு, ஆகையினாலே உன்னுடைய வாழ்க்கைக்கான பலன் இதுதான், உன் வாழ்க்கைக்கான தண்டனை இதுதான் என்று சொல்லி கணக்கு செட்டில் பண்ற இடம் தான் நியாய தீர்ப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து நம்முடைய வாழ்வின் கணக்கு வழக்குகளை பார்த்து நமக்கு பரலோகமா நரகமா என்பதை தீர்வு செய்ய தீர்மானிக்க இருக்கிறவராக இருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பை பற்றி நாம வசனத்துல பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20:12-13 இவ்வாறாக சொல்லுகிறது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியையின்படியே நியாயம் தீர்ப்படைந்தார்கள். எனக்கு இயேசுவை பிடிக்காதுங்க, நான் வேற குரூப்புங்க, நான் வேற மார்க்கங்க, வேற மதங்க, யாரா இருந்தாலும் சரி, எல்லா மரித்தோரும், அவர்கள் சமுத்திரத்துல மரித்திருந்தாலும் சரி, அவர்கள் வேற நிலத்துல மரித்திருந்தாலும் சரி, ஆகாயத்துல மரித்திருந்தாலும் சரி, எல்லாரும் ஒப்புவிக்கப்படுவார்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக. அப்பொழுது தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைவார்கள். இயேசுவை பிடிக்கலன்றவங்களாலும் சரி, பிடிக்கும்ன்றவங்களாலும் சரி, இந்த நிலையை, இந்த உண்மையை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும். இது தவிர்க்க முடியாத ஒன்று. நியாய தீர்ப்பை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 12:13 தெளிவாக அந்த நியாய தீர்ப்பை டிஸ்கிரைப் பண்ணுது பாருங்க. அந்த இன்சிடென்ட் டிஸ்கிரைப் பண்ணுது. நியாய தீர்ப்புனா எப்படி இருக்க போகுதுன்றது தெளிவாக சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, எல்லாம் அங்க ரெக்கார்டா இருக்குதுன்னு சொல்லுகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையையும் அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார்.
உங்க லைஃப பர்சனலா உங்களுக்குன்னு ஒரு பேஜ போட்டு அங்க ரெக்கார்ட் பண்ணிச்சிருக்காரு அந்த புஸ்தகத்துல. அந்த புஸ்தகத்தை பார்த்து நியாய தீர்க்கப்பட போகிறோம். சோ இத நாம மறந்து விட வேண்டாம். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:9-10 இவ்வாறாக சொல்லுகிறது, அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். தெளிவாக வேத புஸ்தகம் நம்மகிட்ட சொல்லிருச்சு, அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, நல்லது செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் ரெண்டுக்கும் ஏத்த தக்க பலன், நன்மை செஞ்சா அதற்குரிய பலன் என்ன, பாராட்டு, வெகுமதி, பரலோகம், தேவனுடைய சமூகத்துல ஓயாமல் உட்கார்ந்து அவரை துதித்து பாடவும் இன்பமாயிருக்கவும் மகிழ்ச்சியாய் பரிசுத்தவான்களோடு நேரத்தை செலவழிக்கிற ஒரு வெகுமதி. இன்னொரு தக்க பலன் என்ன, தீமை செய்திருந்தால் நரகத்திலே அங்கே அக்னி அவியாமலும் புழு சாகாமலும் இருக்கக்கூடிய நரகத்துல ஓயாமல் கதறல்களும் குமுறல்களும் கேட்கக்கூடிய நரகத்துல நாம வெந்து அவிந்து நித்திய நித்தியமாய் அந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்க போறோம். சோ தக்க பலனை அடையும்படிக்கு கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அங்க இருப்பார், அவர் நியாயம் தீர்ப்பார், அவர் நியாயசனத்திலே உட்கார்ந்திருப்பார். நியாயசனத்திற்கு முன்பாக நாம் வெளிப்பட்டே தீர வேண்டும். இதை தவிர்க்க முடியாதது. மரணமும் மனித வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாது, நியாய தீர்ப்பும் மனித வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். இறுதியாக எபிரேயர் 9:27 நம்ம மீண்டுமாக அதற்கு கவனம் செலுத்துவோமானால் அதிகாரம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர்கள் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறது. ஆகையினாலே நியாயம் தீர்ப்பு என்பது எல்லா மனிதருக்குமானது, வெறும் கிறிஸ்தவர்களுக்கோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கோ மட்டுமல்ல, எல்லா மனிதர்களுக்குமானது. நியாயம் தீர்க்கப்பட போகிறதுக்கான விதிகளை, சட்ட விதிகளை நமக்கு ஏற்கனவே இந்த உலகத்திலே கொடுத்துட்டார். அதான் நம்ம கையில அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கடிதமாகிய வேத புஸ்தகம். அப்ப இந்த வேத புஸ்தகத்தின்படி நாம் நடந்தோமா இல்லையான்றத இன்று சரி செய்யாவிட்டால் நியாய தீர்ப்பில நாம் வருத்தப்பட வேண்டியவர்களாக இருப்போம். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னும் நாம பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்று ரட்சிக்கப்படாமல் இருப்போமானால் இன்றே அருமையான நாள். நாம் மரணமும் அன்சர்டன், நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதற்கு பிற்பாடு நியாய தீர்ப்புலையும் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது, அதை தவிர்க்க முடியாது. ஆகையினாலே இன்றே ரட்சணிய நாள்னு எடுத்துக்கிட்டு ஒருவேளை நாம பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெறாமல் இருப்போம்னா வேத புஸ்தகம் சொல்லுகிற மாதிரியின்படி நாம நம்முடைய பாவங்கள் போக கழுவப்படும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக திருமுழுக்கு பெற வேண்டும். இதை குறித்து ஆழமாக சிந்திங்க, அப்படியே தவிர்த்து விடாதீங்க. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நித்தியமாக வாழப்போகிற ஒரு வாழ்க்கை, மரணத்துக்கு பிற்பாடு அது நித்தியமா நரகத்துக்கு போகணுமா நித்தியமா பரலோகத்தில் இருக்கணுமான்றதை இன்னைக்கு நாம எடுக்கிற முடிவு தான் அதை உறுதி செய்யும். உங்களிடத்துல இதை குறித்து தாழ்மையாக விண்ணப்பத்தை வைக்கிறேன், நீங்கள் அதை குறித்து சிந்தியுங்கள். உங்களுடைய நித்திய வாழ்வை குறித்து அக்கறையோடு சிந்திக்கும்படியாக உங்களிடத்தை வேண்டுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையும் துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. இதோ மரணமும் நியாய தீர்ப்பும் தவிர்க்க முடியாதது என்றும் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தக்க பலனை நாங்கள் அடையும்படியாக கணக்கு கேட்பார் என்றும் அதற்கு நாங்கள் இன்றே ஆயத்தப்பட வேண்டும் என்றும் உம்முடைய வார்த்தையினாலே எச்சரிக்கப்பட்டோம். எங்களுடைய மரணத்திற்கும் நாங்கள் அடைய இருக்கிற நியாய தீர்ப்புக்கும் இன்னைக்கு எங்கள் கைகளில் இருக்கிற வேத புஸ்தகத்தை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று அன்பின் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421
மற்றும் 9244314431 திருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625016 Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.